நம்ம எல்லாரும் பெரிய கப்பல் அப்படின்னா மஸ்க், எவர்கிரீன், எம்எஸ்சி இந்த கப்பலை தான் சொல்லுவோம். இதை விட ராட்சச கப்பல்லாம் இருக்கா? இருக்கு. ப்ளூ மெர்லின், பிளாக் மெர்லின். கிட்டத்தட்ட 75,000 டன் கொண்ட இந்த கப்பல் 70,000 ஹார்ஸ் பவர் கொண்ட டீசல்ல இயங்குதான். 15 நாட் ஃபாஸ்ட்ல போகக்கூடிய இந்த கப்பல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதானே, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? அந்த ஸ்பெஷலை தான் இப்போ பார்க்க போறோம். பிளாக் மெர்லின் 1999லையும் ப்ளூ மெர்லின் 2000லையும் இந்த கப்பலை கட்டியிருக்காங்க. யார் அப்படின்னா, நார்வே நாட்டில் உள்ள ஆஃப்ஷோர் ஹெவி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, 2001 அப்புறம் நெதர்லாந்து நாட்டில் உள்ள டாக்வே ஷிப்பிங் கம்பெனி இந்த ஷிப்பை வாங்குறாங்க. இதோட பர்பஸ் என்ன? ஷிப்பில் கார்கோ, பைக், கார், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஷிப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஷிப்பில் ஷிப்பை ஏற்றிட்டு போகிறது, புரியுதா? கப்பலில் கப்பலை ஏற்றிட்டு போகிற கப்பல், அதுதான் இதோட ஸ்பெஷல். மிகப்பெரிய கப்பல்களை இந்த ஷிப்பில் எப்படி ஏற்ற முடியும், அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும். இந்த கப்பலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, இதோட ரெண்டு பக்கத்துலேயும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதில் எப்படி ஷிப்பை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட பாதி பகுதி கடலுக்கு அடியில் மூழ்கக்கூடிய பகுதி. அப்போது அது மூழ்கின உடனே ஷிப்பை அழகாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. கப்பலில் கப்பலை எப்படி ஏற்றுவாங்க? கப்பலை தூக்குற அளவுக்கு எதுவும் கிரேன் இருக்கா என்ன? இல்லை. அப்போ என்ன நடக்குது இந்த கப்பலில்? இந்த கப்பலோட பாதி சைஸ் கடலில் மூழ்கக்கூடிய பகுதி. அப்போது கடலில் மூழ்கிறதுனால கப்பலை ஈஸியாக லோட் பண்ணிடுறாங்க. இதுதான் இதோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட், இந்த கப்பலில் கப்பல் மட்டும்தான் ஏற்றுவாங்க அப்படின்னா கிடையாது. கச்சா எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க, க்ரூட் ஆயில், அது எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய இயந்திரம், அதாவது மிஷினரிஸ் இருக்கும். அந்த கப்பலை ஏற்றிட்டு போகிறதுக்கும், கப்பலோட அதர் பார்ட்ஸை ஏற்றிட்டு போகிறதுக்கும் இந்த கப்பல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ராட்சச கப்பல் இன்னொன்று ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஏன்டா நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸோட